மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு இதுவரை சுமார் 11 கோடி தடுப்பூசி டோஸ்களை இலவசமாக வழங்கியுள்ளது. உலகிலேயே மாபெரும் தடுப்பூசி போடும் திட்டம் இந்தியாவில் கடந்த ஜனவரி 16 தொடங்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் மத்திய அரசு கடைபிடித்து வரும் 5 அம்ச திட்டத்தில் தடுப்பு மருந்து வழங்கும் திட்டம் முக்கிய இடம் பிடித்துள்ளது. மே 1 முதல் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் வகையிலும் தடுப்பு மருந்தின் விலையை குறைக்கும் நோக்கத்துடனும் 3 கட்ட தடுப்பு மருந்து செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இதுவரை 15,95,96,140 டோஸ் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. வீணானது உட்பட மொத்தம் 14,89,76,248 டோஸ்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இன்னும் 1 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசிகள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கைவசம் இருப்பு உள்ளதாகவும் அடுத்த 3 நாட்களுக்குள் மேலும் 57,00,000 அதிகமான தடுப்பு மருந்துகள் அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.